सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतवे तापत्र विनाशाय श्रीकृष्णा वो नुम पागेशा ये वदने संवितृतं प्रसिंहं चक्षसी यस्ते हृदय संवतृत नृसी जन्मा यदितरतष्विज्ञ स्वराटितेनेह्मय आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथा विमयसर्गो मृषा धामना स्व सदा धीमहि श्री धीमह वाच भक्ति योगो बहुविधो मार्गैर्भामिनी भाव्यते स्वभाव गुण मार्गेण भावो विभिद्यते अभिसंधाय यो हिंसाम दंभम मात्सर्यमेव वा संब्रम्भी भिन्न दृग् भावम मयि कुर्यात् स तामसः विषयान् अभिसंधाय यश ऐश्वर्यमेव च अर्चादौ अर्चयेद् यो मां पृथग् भावः स கர்ம நிரகாரம் உத்திஷிய பரஸ்மின் வா ததர்ப்பணம் எஜே தியஷ்டவியம் இதுவா பிருதக்பாவஸ் சாத்விக தத்துவங்கள் எல்லாம் நன்கு புரிஞ்சுண்டு ஆனா அந்த தத்துவங்கள்ல மயங்காத பகவத் சம்பந்தமாக நம்மளுடைய மனசு செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பகவத் சம்பந்தமாக நமக்கு வந்து ஒரு பக்தி யோகம் ஏற்படணும்னா எப்படி அது என்ன பக்தி யோகத்தினுடைய விவரணத்தை கேட்கறா தேவகூதி அப்போ பகவான் கபிலாவதாரத்துல இருக்கக்கூடிய பகவான் ஆரம்பிக்கிறார் பக்தி யோகம்ங்கிறது பலவிதமா இருக்கு பலவிதமான மார்க்கங்கள்னால அறியப்படுறது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சுவாவத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருக்கு உண்டான ஆஹ் என்ன ஒரு பாவனையில அவ வந்து என்ன அடையறாளோ யோ எதாமாம் பிரபத்தியந்தே தான்ஸ்தைவாம்யஹம்னு சொல்லி அதுல ஆஹ் ஆத் ஆஹ் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு நாலு வகையா வந்து கீதையில பிரிச்சிருக்கிற மாதிரி இங்க வந்து தாமசம் ராஜசம் சாத்விகம்னு மூணு வகையா பிரிக்கிறார் அந்த மூணையுமே நம்ம ஸ்ரீதர சுவாமி படி பார்த்தோம்னா ஸ்ரவணம் மனநம் சாரி ஸ்ரவணம் கீர்த்தனம் நாமசங்கீர்த்தனம் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்பது நவவிதமான பக்தி எடுத்துட்டோம்னா நைன் டைம்ஸ் நைன் ஏன்னா அந்த தாமச பக்தியிலும் சரி ராஜச பக்தி சாத்விக பக்தியிலையும் உங்களுக்கு உத்தம மத்தியம நீச்ச பேதைனா உங்களுக்கு மும்மூனா ஆகுறது அது ஒம்பது பிளஸ் நவவித பக்தி அதனால நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ஒன் டைப்ஸ்ன்னு விடுறாரு ஒருவேளை இந்த எண்பத்தோரு லட்சம்னு வேற சொல்றோம் எண்பத்தி நாலு லட்சமோ எண்பத்தோரு லட்சமான மனுஷாக்கள் இருக்கா அப்படிங்கிறோம் இ இதையும் தாண்டி அவரவருக்கு உண்டான ஒரு ஒரு நிலைமைகள் இருக்கு இல்லையோ அந்தந்த சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருடைய கர்மாக்கேற்ற மாதிரி சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி எதை குறிச்சு அவ பண்றாங்கிறத பொறுத்து பலனை எதிர்பார்த்து எப்படி பண்றாளோ அதுக்கேற்ற மாதிரி பக்தி யோகம் பக்தியினுடைய மார்க்கமுங்கிறது வேறுபட போறது டி தான் இருக்கும் நமக்கு அதுல தாமசமான பக்திங்கும் பொழுது துன்புறுத்தல் ஒரு பட்டாட்டோபம் ஒரு பொறாம இப்படி ஒரு ஒரு பரபரப்போட பேதத்தோட ஒருத்தன் பார்த்து பக்தி பண்ணான்னா அது தாமசம் விஷயங்களை மனசுல வச்சுட்டே எனக்கு இது வேணும் அது வேணும் புகழ் வேணும் இன்னொருத்தனை பார்த்து ஆசைப்படுறதுங்கிறது கிடையாது தனக்கு இந்த மாதிரி ஒரு செல்வங்கள் வேணும் புகழ் வேணும்னுட்டு ஒரு மூர்த்தியை பார்த்து அவதா அர்ச்சனை பண்ணும் பொழுது அது ராஜச பக்திங்கிறார் சாத்விக பக்தி தான் உயர்ந்த பக்தி கர்ம நிரகாரம் உத்திஷ்யம் நம்ம கர்மாவை வந்து கழிக்கணுங்கிறதுக்காக பக்தி பண்றது புண்ணியமோ பாபமோ ரெண்டு விதத்தையும் நம்ம வந்து போக்கணும் இது இந்த செயல்களெல்லாம் செய்வது எதுக்காகன்னா செய்யணுங்கிறதுக்காக செய்யறது பகவத் அர்ப்பணமாகவோ அல்லது வீதி நியமம்ங்கிற ஒரு ஒரு கான்செப்ட மைண்ட்ல வச்சுட்டு செய்யறதுங்கிறது தான் பக்தின்னு முடிச்சோம் மது குணசுரு மாத்திர மை சர்வா குஹாசையே மனோகதி ரவிச்சின்னா யதா கங்காம்பசோ அப்தோ லக்ஷணம் பக்தி யோகசிய நிர்ணஸ் ஹி உதாஹிருதம் அஹைதுகி அவ்வகிதா யா பக்தி புருஷோத்தமே எந்த ஒரு பக்தியானது யா பக்தி புருஷோத்தமே புருஷோத்தமனிடத்துல விஷ்ணுவனிடத்துல ஒரு பக்தியானது அகை துக்கி எந்த ஒரு ஹேத்துவும் இல்லாமல் அப்படின்னா பல அனுசந்தான சூன்யாங்குற பலத்தை எதிர்பார்த்து அதை அனுசந்தானம்னு அதை திருப்பி திருப்பி யோசிச்சுண்டு பண்றதுங்கிறது கிடையாது அவ்வகிதா விவகிதம்னா எனி இப்போ ஆப்டக்கல்னு அர்த்தம் இங்கே பேத தரிசன ரகிதாங்கிற அகைதுக்கி அப்ரதிஹதா பக்தினுட்டு வேற ஒரு இடத்துல சொல்லுவாருங்க அதே தான் மீனிங் அப்ரதிஹதமும் அவ்வகிதமும் சேம் மீனிங் தான் ஒரு பலனை எதிர்பார்க்காமல் பேத புத்தியோ பேத புத்தி இல்லாமல் என்ன ஒரு பக்தி நம்ம காண்பிக்கிறோமோ அதுதான் நிர்குணசிய பக்தி யோகசிய லட்சணம் உதாகிருதம் அதுதான் நிர்குணமான ஒரு பக்தி யோகத்தினுடைய டெபினிஷன் சொல்றோம் நிர்குணமான எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் செய்யக்கூடிய பக்தியின் மார்க்கம் அந்த மார்க்கத்தினுடைய டெபனிஷன் சொல்லப்பட்டிருக்கு உதாகிருதம் எது அஹைதுகி அஹது பக்தி புருஷோத்தமே மேலும் இது கடைசியா வரப்போறது இதுக்கு முன்னாடி என்னன்னா மத்குணி மாத்திரேன என்னுடைய குணங்களை கேட்ட மாத்திரத்திலேயே மயி சர்வ குகாஷையே சர்வேஷு சர்வேஷாம் குஹாயாம் சர்வ குஹாசய எல்லாருடைய இருப்பவராக இருக்கும் பகவானிடத்தில் என்னிடத்தில் மயி அப்படின்னு கபிலர் விஷ்ணுவனுடைய அவதாரமாக மனசுல ஆஹ் அத அதை சொல்றாரு அங்க விஷ்ணுவனுடைய அவதாரம் தான் அவர் அதனால மயி சர்வ குஹாஷையே எல்லோருடைய மனசுலயும் அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கிற என்னிடத்துல மத்குண்ரு மாத்திரேன பகவத்குணத்தை கட்ட மாத்திரத்திலேயே மனோகதி கங்காம்பச அம்புதௌ யதா ததா மனோகதி அவிச்சின்னா எவ்வாறு இந்த கங்கையினுடைய ஜலம் வந்து தடுக்கப்படாமல் அங்க ஹிமோத் பர்வதத்திலேருந்து ஆரம்பிச்சு நேர சீரா அது வந்து போய் சமுத்திரத்தை அடையிறதோ அது போல இந்த மனசனுடைய கதியானது அவிச்சின்னா தடுக்கப்படாமல் நேர அந்த குஹாஷையே அஹ் அது லயிக்கிறது அந்த இடத்துல போய் அது லயிச்சதுன்னா அந்த பக்தி தான் இந்த ஸ்லோகத்தை நம்ம இந்த அதனாலதான் இதை முதல்ல சொன்னேன் இந்த லைனோட கனெக்ட் பண்ணிக்கணும் என்னுடைய குணத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே மனசனுடைய கதியானது என்னிடத்தில் அதாவது எல்லோருல எல்லார்ட்டையும் வந்து ஒரு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானிடத்துல அந்த மனசனுடைய போக்கானது அவிச்சின்னா தடுக்கப்படாமல் இருந்ததே எனில் எதுபோல கங்கையினுடைய ஒரு பிரவாகம் எப்படி நேர சமுத்திரத்துல போய் இறங்குமோ அந்த மாதிரி இந்த மனோகதி இருந்ததுன்னா அதுக்குதான் யோகத்தினுடைய லட்சணம்னு சொல்றோம் இதே ரெண்டாவது லைன் எடுத்துட்டு எந்த ஒரு புருஷோத்தமனிடத்தில் எந்த ஒரு பக்தியானது ஒரு பலன்ல ஆசை வைக்காமல் நடக்கிறதோ எந்த ஒரு பேதத்தையும் பார்க்காமல் இருக்கிறதோ அந்த பேத புத்திங்கிறது தான் பின்னாடி விவரிக்க போறார் ஒரு அஹ் பல ஸ்லோகங்கள்ல அதை சொல்ல போறார் பேத தரிசனத்தோட நம்ம வந்து ஒரு பக்தி பண்ணத்தினால பிரயோஜனமே கிடையாதுன்னுட்டு பின்னாடி சொல்லுவார் பேத புத்தி இல்லாமல் செய்யக்கூடிய பக்தி தான் பக்தி யோகத்தினுடைய லட்சணம்னு சொல்றார்

தீயமானம் ந கிருண்ி வினாமத் சேவனம் ஜனாக இந்த மாதிரி வந்து ஒரு அதிச்சின்னா கதிகி அகைதுக்கி பக்திகி பண்றவர்கள் நான் வந்து இந்தா எடுத்துக்கோன்னு சாலோக்கியம் சாமிப்பியம் இதெல்லாம் கொடுத்தா கூட வாண்ட சேவை பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்து விடுறது அந்த இடத்துல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாளாம் ஜனங்கள் சாலோக்கிய சாரஷ்டி சாமிப்பிய சாரூபிய ஏகத்துவம் அபி உத தீயமானம் கொடுக்கப்படுகின்றதான இந்த சாலோக்கியம் சாரஷ்டி இதெல்லாம் கொடுத்தா கூட அஹ் மத் சேவனம் வினா என்ன சேவிக்க முடியாதுங்கிறது இருக்கும் பொழுது கிருண்ணந்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்வதில்லை வந்து ஒவ்வன்ன ஸ்ரீதர சுவாமி கிளீனா சொல்லியிருக்கார் பக்தானாம் நிஷ்காமதாம் கைமுத்திய நியாயன ஆக இப்ப பக்தர்களுக்கு வந்து காமமே இல்ல அப்படிங்கறத வந்து நான் சாலோக்கியமே கொடுத்தா கூட சாரூப்பியம் கொடுத்தா கூட சாயுஜ்யம் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்றா பாரு அப்போ இந்த சாதாரண சொர்க்காதி சுகங்களை பத்தி ஏமாத்திரம் அதெல்லாம் என்னன்னு சொல்றது கிமுத அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமையறதுங்கிற ஏன்னா ஒவ்வொருத்தரும் காமிய கர்மாவா பண்ணும் பொழுது நம்ம விரும்புற அந்த காமிய கர்மா காம் ஒரு காமத்தை எதிர்பார்த்து ஒரு மனோரதத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் அது என்ன மனோரசமா இருக்க முடியும் என்ன ஒவ்வொருத்தரும் வந்து மமோ பார்த்த சமஸ்துரிதாரம் தானே ஆரம்பிக்கிறோம் யாருமே வந்து அஹ் சாலோக்கிய பிராப்தி அர்த்தம் இதம் ஜபம் கரிஷியனு யாரும் ஆரம்பிக்கிறது இல்லையே அந்த மாதிரி ஒரு காவனையோட ஆரம்பிக்கிறது இல்லை அதையே கொடுத்தா கூட இந்த பக்தர்கள் வேண்டாம்னு விடுவான் அதான் சாலோக்கியம் மயா சக ஏகஸ்மின் லோகே வாசம் சாலோக்கியம் அப்படின்னா ச லோக லோ ஒரே லோகத்துல பகவானோட வாசம் பண்றதுங்கிறது சாலோக்கியம் அஹ் சார்டி அப்படிங்கிறது சமான ஐஸ்வர்யம் இதுக்கு சொல்ல முடியாது ஏன்னா ரிஷ்டிங்கிற பதத்துக்கெல்லாம் நம்ம வந்து போய் கோஷத்துல பார்த்தோம்னா அதுக்கு சரியான அர்த்தம் வர மாட்டேங்கிறது ரிஷிகள் போல ஒரு சமானமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பவர்னு எடுத்துக்கலாம் அதாவது பலவிதமான சித்திகள் உண்டு உலகத்தை சிருஷ்டி பண்றத தவிர பாக்கி எல்லாம் வந்துடும் ஆக்சுவலி அவளுக்கு அந்த ஒரு அஹ் சித்தியும் இருக்கு ஏன்னா விஸ்வாமித்ரர் வந்து திருஷங்குக்காக புது ஸ்வர்க்கத்தை ஒரு ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ண தானே ஆரம்பிச்சார் அவர் அதுக்கப்புறம் தானே பாதியில விட்டார் அதனால அவளுக்கு அந்த ஐஸ்வர்யம் இருந்தா கூட அதை பிரகடனப்படுத்த மாட்டா யூஸ்வலி ஆனா இந்த இடத்துல வந்து ஜெகத் விசிஷ்டாத்வைத்தம் படி பார்த்தோம்னா ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுங்கிறது கிடையாது எந்த நில அந்த மோக்ஷ நிலையில கூட ஜெகத் சிரஷ்டத்துவம் கிடையாது லக்ஷ்மி பதித்துவம் அந்த லக்ஷ்மிக்கு கணவனாக இருக்கும் தன்மைங்கிறது கிடையாது தவிர இந்த உண்டு என்ன சாலோக்கியம் ஒரே லோகத்துல வாசம் பண்றது சார்டி பகவத் சமானமான ஐஸ்வர்யங்கள் உண்டு பல சித்திகள் உண்டு சாமிப்பியம் நிக்கட்ட வர்த்தித்வம் பகவானுக்கு பக்கத்துல இருக்கிறது சாரூபியம் பார்ப்பதற்கு ஒரே ரூபம் எப்படி ஒரே ரூபமாக இருந்துருந்தான்னு பார்த்தோம் ஆனா அந்த கண்ணுல ஒரு ஒரு ரெட்னஸ் அந்த கோபத்தினால இருந்ததுன்னுட்டு ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ காமிச்சாரு சனத்குமார் அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது சாரூப்பியம்னா ஒரே ரூபமா இருக்கும் ஏகத்துவம் சாயுஜ்யம் கம்ப்ளீட் மெர்ஜிங் வித் த லார்டு ஆண்டாள் எப்படி உங்களுக்கு அப்படியே தன்னை மறைஞ்சுடுறாளோ அந்த ரங்கநாதர் இடத்துல அந்த மாதிரி சாயுஜ்யம்ங்கிறதையும் கொடுக்கற ஊத அப்படி தீயமானம் அப்பி தீயமானம் அப்பியுத அதோட கனெக்ட் இந்த தீயமானம் இங்க இருக்க அப்யுத இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தீயமானம் அப்பயுத இது ரெண்டுத்தையும் இது அஞ்சுத்தையும் கொடுத்தா கூட ந கிருண்ணந்தி ஏன்னா குதக தற்காமனா அதை வேற எதுக்கு ஆசை போடணும் ஆசையே இருக்கப்படாதுங்கும் பொழுது இதுல இந்த அஞ்சு விஷயத்த மாத்திரம் என்னத்துக்காக ஆசைப்படணும் அதனால அத குடுத்தா கூட மத் சேவனம் வினா ஜனாக ந கண்டந்தி என்ன சேவிக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் அங்க இல்லாத காரணத்தினால அதை ஏற்றுக்கொள்வதில்லை சயவ பக்தி யோகா ஆத்தியந்திகா உதாகிருதா ஏன அதிவிரஜ மத்பாவாய உபபத்தியது இந்த மாதிரி சாலோக்கிய சாமிப்பியம் ஏகத்துவம் சார்ட்டி இதெல்லாம் கூட விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் ஆத்தியந்த பக்தி யோகாக்கியா உதாகிருதா இததான் நம்ம வந்து பர்மனெண்டா ஒரு என்லெஸ்ஸா இருக்கக்கூடியது அதாவது நாசமே அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்தி யோகமா அதை சொல்றோம் அவளுக்கு தான் எப்ப வேணுமோ பிரம்மபாவத்துல இருப்பா திருப்பி இந்த பக்கம் வந்து சகுணத்துல ஈடுபடுவா பகவத் சிரவணம் இல்லைன்னா சுகர் வந்து எதுக்காக அவர் வந்து மோட்ச நிலையில இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகர் இங்க பரீட்சத்துக்கு ஒரு ஒரு அனுகிரகம் காமிக்கணும் ஒரு கருணாமூர்த்தியா இருந்துட்டு இந்த பாகவதத்தை கொடுத்தார் இல்லையா அவளை பொறுத்தவரையில் ஆத்தியந்திகா பக்தி யோகா ஆஹ் அந்த கம்ப்ளீட் கம்ப்ளீட்னல்னு அர்த்தம் சோ எட இததான் எட்டர்னலா இருக்கக்கூடிய பக்தி யோகம்னு உதாகிருதா ஏன எந்த பக்தி யோகத்தினால அதிவிரஜ்ய அதிவிரஜ்யங்கிற பொழுது இங்க ஹம் போடல அதிவிரஜ்யனா இப்ப சன்னியாசாசிரமத்தை அதாவது இப்போ நம்மளுடைய அந்த மூன்று ஆசிரமங்களை தாண்டி சன்னியாசாசிரமத்துல வந்து அல்லது சம்சாரத்தினுடைய ஒரு பற்றுதலை விட்டு அதிவிரஜ்ய தாண்டி திரிகுணம் த சாரி ஆ திரிகுணம் அதிவிரஜ்ய அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் திரிகுணம்ங்கிறச்சி திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை அதிபிரஜைய தாண்டிவிட்டு மத்பாவாய உபபத்தியதே மத்பாவாயங்கிறே பிரம்மத்வாய பிரம்மமாக இருக்கும் தன்மையை அடைகிறார்கள் இந்த பிரம்மமாக இருக்கும் தன்மையை அடைகிறார்கள்ங்கிறது வந்து ஆனுஷங்கி ஆனுஷங்கிகம்ங்கிறார் தட் இஸ் இட் இஸ் இஸ்ரி திங் தட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் ஃபார் பீப்புள் ஃபார் டிவோட்டிஸ் ஏன்னா இப்ப முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம்னா என்ன சொல்றார் சாலோக்கிய சாமி சாரஷ்டி சாரூபியம் இதெல்லாம் கூட கொடுத்தா கூட வேண்டாங்கிறாரு அப்ப பக்தியினுடைய பிரயோஜனம் தான் என்னன்னு கேட்போம் மொழியும் கிமித்தி தர்ஹி பஜந்தே பக்தேகே பரமபலத்துவாது என்னதுக்காக அங்க அப்ப எதுக்காக பக்தி பண்ணணும்னா பக்தி பண்றதுங்கிறது தான் அவளுக்கு பரம பிரயோஜனம் இந்த ஆனுஷங்கிகமா செகண்டரியா வரக்கூடிய ஒரு பலன் இருக்கே எதேர்ச்சியா வந்து வந்து இந்த முக்திங்கிறது அவளுடைய பரம பிரயோஜனம் பக்தி பண்ணுவது ஆதான் நனு திரைகுண்யம் ஹித்வா பிரம்ம பிராப்தி பரமபலம் பிரசித்தம் எல்லாரும் சொல்றது என்ன திருகுணாத்மகமான இந்த உலகத்தை விட்டுட்டு மோட்சத்தை அடையிறது அதாவது பிரம்மபாவத்தை அடையிறதுங்கறது தானே பரம பிரயோஜனமா சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் பக்தியே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சகுணத்திலேயே ஈடுபட்டு இருந்தா இது எப்படி பரம பிரயோஜனமா ஆகும்ங்கிறது அதுக்கு சொல்ற சத்தியம் வாஸ்தவம் தான் பிரம்ம பிரம்ம தத்துவத்தை அதாவது ஆத்ம சாட்சா்காரத்தை அடைவதுதான் பரம பிரயோஜனம்ங்கிறது சத்தியம் வாஸ்தவம் தான் தத்துவ பக்தோ ஆனுஷங்கிகம் இத்தியாக ஏனா இந்த பக்தி யோகத்தினாலேயே அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி நமக்கு சித்திகள் வந்து வந்து அது போல இங்க வந்து மோக்மும் வந்து அறியாமல் அவன் பிரம்மமயம் ஆமா ஆமா திரிகுணா தீத்தம்ங்கிறது வந்து என்னன்னா மூன்று குணங்கள்னா சத்துவராஜ்தமசாத்மகமாக இந்த உலகம் அதை தாண்டி இருக்கக்கூடிய நிலைமையை அடைஞ்சுடுறான் அத்தீதனா தாண்டினதுன்னு அர்த்தம்

ஜஸ்ட் பக்தி பண்ணாமந்தம் பிளஸ் வேதாந்தம் எடுத்துட்டோம்னா அத்வைத்தில வந்து மூணு யோகங்கள் சொல்றாரு கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் சொல்றாரு அதுல வந்து அந்த ஞான யோகத்தினுடைய ஞானம் வேற எல்லாமே ஞானத்துக்கு வரும் சோ அந்த ஞான யோகம்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் மோர் ஆஃப் இன்டெலக்சுவல் நேத்து நேத்தின்னு சொல்லி விலக்கி நம்ம பண்ற அந்த ஞான யோகம் பக்திங்கிறது இந்த மாதிரி ஆஹ் யோகம்ங்கிறது செயல் நம்மளுடைய கர்மாக்களை செய்யறது இது எல்லாமே என்ன ஆகும்னா கர்மயோகத்தில இருந்து ஞானம் ஏற்பட்டு ஆத்ம சாட்சா்காரம் பக்தி யோகத்தில இருந்து ஞானம் ஏற்பட்டு ஆத்ம சாட்சாத்காரம் ஞான யோகத்தில இருந்து ஞானம் வந்து ஆத்மசா அப்படிதான் அந்த அந்த வழிமுறை இங்க என்னன்னா பக்தி பண்ண பண்ண தானா வந்து நின்னுடும் அப்படிங்கற ஈஸிங்கிறதுக்காக நான் ஆல்சோ தி டிஃபரன்ஸ் ஐ அம் ஐ அம் சீயிங் இஸ் எனக்கு மோட்சம் வேணும்னு பண்ணாம டோன் சீக் இட் அப்படிங்க அந்த ஒரு காமனை கூட இருக்க கூடாதுங்கிற மாதிரி நிஷ்காம பக்திங்கும் பொழுது மோக்ஷம்ங்கிற ஒரு காமம் கூட இருக்க கூடாதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகே ஓகே சேவ பக்தி யோகாக்கிய அத்தியந்த உதாஹிருத ஏன அதிபிரஜ திரிகுணம் மத்பாவாய உபபத்தியதே அடுத்ததுல வந்து ஏவம் பூதாயே சாதனானி ஆக பஞ்சபிகி அஞ்சு ஸ்லோகத்துல வந்து இப்ப எல்லாம் வந்து திருத்தியா விபக்தி பஞ்சமி விபக்தி போட்டு காரணங்களை சொல்லிட்டு வரப்போறாரு இது பின்னாடி அஞ்சாவது ஸ்லோகத்துல அது போய் கனெக்ட் ஆக போறது சோ ஒவ்வொன்னா பாக்கலாம் நிஷேவித்தேன அனிமித்தேன மஹீயசா கிரியோக நாதிஹிங் நித்யச மதிஷ்ண தர்சன ஸ்பர்ஷ பூஜா அஹ் அஹ் ஸ்துதி அபிவந்தனை பூத்தேஷு மத்பாவனையா சத்துவன அசங்கமே எல்லாம் இன்னும் லைனே முடியல அங்க போய் புருஷஸ் அஞ்சசா அபேதிங்கறதோட போய் கனெக்ட் ஆக போறது பத்தொன்போதாவது ஸ்லோகத்துல சோ நிஷேபித்தேன நிஷேபித்தேன சமய அனுஷ்டிதேன நன்கு அனுஷ்டானம் செய்யப்படுகின்ற அனிமித்தேன நிமித்தமே இல்லாமல் அதாவது பலன்ல பிரயோஜனம் வைக்காமல் ஸ்வதர்மேன தன்னுடைய தர்மம் அதாவது நித்திய நைமித்திக கர்மாக்களை வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா மகீயசா ஸ்ரத்தாதி யுக்தேன சோ ஸ்ரத்தையோட நிஷேவித்தேன நன்கு அனுஷ்டி அனுஷ்டானம் செய்யப்படுகின்ற அனுமித்தேன காரணமே இல்லாமல் இருக்கும் ஸ்வதர்ம அனுஷ்டானேன இது முதல் பாயிண்ட் சோ நிஷேவிதேன அனிமித்தேன மகிஎசா ஸ்வதர்மேன அது ஒண்ணு அதுக்கப்புறம் இல்ல இந்த மகிஎசாங்கிறத தனியா எடுத்துட்டு சிரத்தையோட எந்த காரியம் பண்ணாலும் சிரத்தையோட பண்றது இட்ஸ் சின்சியாரிட்டி அதோட ஒரு இதுதான் நமக்கு கதி இது பகவான நமக்கு வந்து இப்போ அடைவிக்க செய்ய போகிறதுங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம செய்வதுங்கிறது தான் ஸ்ரத்தா கிரியா யோகேன இல்ல மகிசா கிரியா யோகேன ஸ்ரத்தையுடன் கூடின கிரியா கிரியாயோகம்ங்கிறது பாஞ்சராத்ராதி உக்த பூஜா பிரகாரேன கிரியைனாலே கிரிசைங்கள்னுங்கிறோம் இல்லையா அந்த கிறிசைகள்லாம் வந்து கிரியைதான் யோகம்ங்கிறது நம்ம என்னென்ன எல்லாம் பூஜா விதானங்கள் உண்டோ விரதங்கள் விரதம் ஆச்சரணம் எல்லாம் என்ன உண்டோ அதுதெல்லாம் வந்து ஒரு ஸ்ரத்தையோட செய்வது நான் இதை செஞ்சதுனால எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஒரு நன்மை உண்டாகும் இதனால அந்த நன்மை எனக்கு பகவத் பகத் பகவத் பக்தியை கொடுக்கும் அந்த பகவத் பக்தியினால மோட்சம் அடையலாம் ஏதோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல நம்ம வந்து ஒரு பக்தியை வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் சஸ்தேன ேன நித்யசகா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஸ்வதர்மத்தையும் தன் தனக்கு விதிக்கப்பட்ட நித்திய நைமித்திக தர்மத்தையும் பூஜாதி க விரதங்களை செய்வதும் எத எந்த ஒரு பாவனையோட செய்யணும்னா சஸ்தேன சஸ்தேனங்கிறச்சு நிஷ்காமேனங்கிறார் காமம் இல்லாமல் அதேதான் அனிமித்தேனங்கிறதுக்கும் அதேதான் அர்த்தம் இங்க வந்து இந்த கிரியா யோகேனவோட சஸ்தேனவ சேர்த்துட்டு நான் அதிஹிம்சரேனன்னு போடுறேன் ரொம்ப நம்மளை போட்டு வருத்திக்க கூடாது அதுல ஐயோ முடியலையே ஐயோ முடியலையே நின்று விரதம் இருந்தோம்னா அது நம்ம வந்து பகவத் ஸ்மரணையில இல்லாம நம்மளுடைய சரீர ஸ்மரணையில தான் இருக்கும் அதனால எவ்வளவு தூரம் நம்ம வந்து உடம்பையும் பார்த்துண்டு ஏன்னா அந்த உடம்பதான் தான் வந்து கோவிலா வச்சு அதுக்குள்ள பகவான் வந்து அந்தரியாமையா உட்காந்துட்டு இருக்கான் அதை போய் நம்ம ரொம்ப படுத்திடுக்கூடாது இப்ப சரீரம் ஆத்தியம் தர்ம சாதனம் தர்மத்தை நம்ம புரிவதற்கு முதல்ல இந்த சரீரத்தை பார்த்துக்கலாம் அதுல நாதிஹின்ஸ்ரேனங்கிற ரொம்ப ஒரு கொடுமை இல்லாமல் நித்தியசகா ஆனா தினந்தோறும் என்ன ஒரு சிம்பிளா என்ன சின்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை கண்டினியூஸா பண்றது விடாமல் இதனால் மேலும் மத்திஷ்ணிய தர்ஷன ஸ்பர்ஷ மதிஷ்ணியம்னா மத் பிரதிமாதி அதாவது திஷ்ணியம்ங்கிறது ஸ்தானம் பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை போய் பார்ப்பது ஸ்பர்ஷ தொடுவது பூஜா அதை பூஜை செய்வது ஸ்துதி ஸ்தோத்திரம் செய்வது அபிவந்தனைகி நமஸ்காரம் பண்ணுவது அதாவது கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் இல்ல வேற இடத்துல பகவானுடைய சாநித்தியம் இருந்ததுன்னா கோவில்ல மாத்திரம்தான் இல்ல நம்ம ஆத்துல ஒரு படம் வச்சு அந்த படத்தை நம்ம வந்து ஒரு பகவத் சாநித்தியம் இருக்கிறதா நினைச்சுட்டுங்கறதும் ரைட்டு தான் என்னுடைய ஸ்தானத்தை சில இடங்கள்ல வந்து வெறும் குளத்துக்கு ஒரு ஒரு மகிமை உண்டுபா ஜலத்துக்கு மகிமை உண்டு இதுக்கு நதிக்கு மகிமை உண்டு அந்த மாதிரி பகவத் ஸ்தானமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தரிசன பார்ப்பது தொடுவது பூஜை செய்வது ஸ்தோத்திரம் செய்வது அபிநந்தனம் நமஸ்காரம் பண்ணுவது இவைகளினாலும் ஒரு ஒரு காரணங்களை சொல்லிட்டு வர பூத்தேஷு மத்பாவனையா சத்வேன அசங்கமேனச்ச பூத்தேஷு எல்லா பூதராசிகளிலும் மத்பாவனையா உள்ளுக்குள்ள பகவான் தான் இருக்காங்க அதாவது பகவான நம்ம எப்படி நினைப்போமோ அந்த மாதிரி மத்த பூதராசிகளையும் நினைப்பது மத் பாவனையா சத்வேன சத்வேனான தைரியன யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோங்கிற பயம் இல்லாமல் ஒரு ஒரு தைரியத்தோடன்னு ஒரு அர்த்தம் போடுற சத்து சத்துவகுணத்தோடனும் இருக்கலாம் என்னென்னலாம் சத்துவகுணத்தை வளர்க்கற மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள் பாவனைகள் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம பண்றது காரியத்தை அசங்கமேன வைராக்கியன ஒரு பற்றுதல் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் இதனால பகவான் குயிக்கா அடைஞ்சு கனெக்ஷன் உம் స్వేేదితేన అనిమిత్తేన స్వధర్మేణ మహీయస క్రియాయోగేణ శస్తేన నాతిహింస్రేణ నిత్యశ మధ్ష్ణ్యదర్శనస్పర్శ పూజాస్భివందనై భూతు మద్భావ సత్వ అసంగం బహుమాన దీనానాం అనుకంపయా மகதாம் மகத்துக்கள் சாதுக்கள் சத் அவர்களுடைய பகுமானேனா அவர்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது ஒரு ஒரு ஆதரவு காமிக்கிறது தீனானாம் அணுகம்பையா நம்மளை விட ரொம்ப ஒரு தீனமான நிலைமை அதாவது ரொம்ப ஒரு பிட்டியபிள் ஸ்டேட்ல இருக்கிறவாட குறிச்சு நம்ம ஒரு சிம்பத்தி காமிக்கிறது அணுகம்பையா மைத்ரியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஆத்ம துல்லியேஷு மைத்ரியா அது ஆத்ம துல்லியேஷு செய்வ மைத்ரி ஆத்ம துல்லியமாக பார்த்து அவர்களுடன் ஒரு மைத்திரி வச்சுக்கிறது அதாவது தன்னோட சேர்ந்து இருக்கிறப்ப கூடாது இல்லையா ஆத்ம துல்லியேஷுன்னா எனக்கு ஒப்ப இருக்கிறவாளோட ஒரு மைத்திரி வச்சுக்கிறது இது எதுக்குன்னா மகதாம் பகுமானேன தீனானாம் அனுகம்பையா ஆத்ம துல்லியேஷு மைத்ரியா அப்படின்னு மூணா பிரிச்சுக்கிறேன் அதுக்காக அப்படி இருக்கு நம்மளை விட வசத்தியா இருக்கிறவாளை சாதுக்களா இருக்கிறவள்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட பழக முடியாது அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் காமிக்கணும் நம்மளை விட ரொம்ப ஒரு மோ மோசமான நிலைமையில இருக்கிறவாளோட போய் ஃப்ரெண்டுன்னு போய் தோல்ல கைய போட்டோம்னா அந்த இடத்துல வந்து என்னென்ன ஏளனம் பண்றியான்னு நான் வந்து நினைச்சுப்பா அவளுடைய ஆட்டிடியூட் அப்படி அதனால அவளை குறிச்சு ஒரு சிம்பதி காமிக்கிறது இல்லை எம்பத்தி ஆல்சோ ஏன்னோ ஃபீல் ஃபார் தேர் சுச்சுவேஷன் அது இருக்கணும் பிளஸ் மைத்ரி என் நம்மளோட ஒப்ப இருக்கக்கூடிய துல்லியமான ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்களை பார்த்து பொறாம படுறதுக்கு பதிலாக அவளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா பிரச்சனை தீர்ந்தது மைத்ரியா சைவ ஆத்ம துல்லியேஷு யமேன நியமேனச்ச யம நியமம் இவைகள் ஆந்த யமாங்கிறது ஆந்தரேந்திரிய நிகிரகம் நியமாங்கிறது பகிரேந்திரிய நிகிரகம் இவைகளினால்

அத்தியாத்ம விஷயத்தை குறிச்சு அதாவது ஆத்தியாத்மிகான இந்த சரீரம் தத்துவங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த விஷயத்த வந்து கண்டினியூவஸா கேக்குறது ஏன்னா பொழுதுபோக்குங்கும் பொழுது என்டர்டைன்மெண்ட் வேல்யூக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து இதுல பழக்கிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய மைண்ட் வந்து இதுலயே ஊர்ந்து இருக்குங்கிறதுக்காக ஆத்தியாத்மிக விஷயத்த கற்பது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் உடனே நம்ம வந்து உட்காந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை கேட்கறதுங்கிறது சாத்தியம் இல்லை ஏதோ ஒரு ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு த ஒரு நாள் பார்த்தா ஒன் ஹவர் நம்ம வந்து இருந்துருவோம் நமக்கே தெரியாத ஓ ஒன் ஹவர் இன்னைக்கு கேட்டுட்டோமே இதை அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம் பட் வி வில் ரியலைஸ் தட் ஸ்லோலி அஞ்சு நிமிஷம் கூட அத்தியாத்ம விஷயத்தை கேட்கறதுக்கு உட்கார முடியாதவர்களா இருந்தவர்கள் நம்மளே நம்மள பார்த்துப்போம் இல்லையா யூ கேன் சி த இம்ப்ரூவ்மெண்ட் இன் யோர் செல் ஃபைவ் மினிட்ஸ் உட்கார முடியாதவா இன்னைக்கு பார்த்தா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் உட்கார்ந்து விடுறோமே அப்படின்னு அந்த அந்த காலக்ஷேபம் இவாளோடது ஐங்கார் சம்பிரதாயத்துல வந்து காலக்ஷேபமும்பான் காலக்ஷேபம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட் காலத்தை பொழுத போக்குறதுங்கிற வேர்டு தான் அதோட மீனிங் ஆனா பொழுத போக்குறதுங்கிறத வந்து அவ பியூட்டிஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிய கேட்கறதுல கொண்டு வந்து அந்த வேர்டை போட்டுருவான் காலக்ஷேபம்னு ஆஹ் ஆத்யாத்மிகா அனுசிரவண அத்தியாத்ம விஷயம் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை கேட்பது சங்கீர்த்தனம் இது கேட்கறதுக்கு லெக்சர் கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரம் முடியலன்னா அடுத்தது சங்கீர்த்தனம் பஜனை பண்றது ஒரு சச்சங்கம் அட்டன் பண்றது ஆர்ஜவேன எல்லாமே வந்து ஒரு குயுப்தியா பண்ணக்கூடாதுங்கிறார் ருஜுனாலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு அர்த்தம் ஆர்ஜவேன அ கௌட்டில்யேன குட்டிலதா இல்லாமல் குறுக்கு புத்தி இல்லாமல் முறையில் ஆரிய சங்கேன ஆரிய நோபல் பீப்புள் சத் சங்கம் நல்லோர்கள் சாதுக்களினுடைய ஒரு சங்கமத்தினாலையும் அப்படின்னு ஒரு தம்பட்டம் அடிக்காமல் ஒரு அகங்காரம் இல்லாமல் மத்தர்மனகா குணை இரையத்தை பரிசம்ஜம் இதுலதான் கனெக்டா இருக்கு முன்னாடி இருந்த நாலு ஸ்லோகங்களுமே இவைகளினால்

ஆசைய ம மர்மண புருஷஸ் ஏத்தைகி குணைஹி இதனால் மேலும் ஏத்தைகி குணைகி மேலும் மற்ற குணங்களினால் இந்த மாதிரி முன் கூறினபடி இருதாண்டி வேற என்னன்னா இன்னைக்கு வந்து ஆத்தியாத்மிக அனுசிரவணம்னா விரும்பின கேட்கறது இல்லாம இன்னைக்கு யூடியூப் அதுலயும் கேட்கறோம் இல்லையோ அது அந்த மாதிரி பலவிதமான விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வச்சுட்டு எப்படி எப்படி அவரவருக்கு ஒரு உகந்ததான விஷயங்கள் உண்டோ ஏதைகி குணகின்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்கிற இந்த மாதிரி பலவிதமான ஒரு மெத்தட்ஸ் சாதனங்கள்னால ஆஹ் ஆசைய மத்தர்மனஹா புருஷஸ்ய என் மத் தர்மனஹா அதாவது பகவத் தர்ம பகவத்தர்ம பகவத் தர்மத்தையே என் தர்மத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியவனாக இருக்கும் புருஷசிய ஒரு புருஷனுடைய ஆசையா மனதானது பரிசம் சுத்தியை அடைந்து சித்த சுத்தி அடைஞ்சு அஞ்சசா சீக்கிரமாகவே மாம் அபேதி என்னை அடைகிறான் ஸ்ருதமாத்திர குணம் மாம் அப்படின்னா வெறுமன குணங்களை மாத்திரம் நம்ம கேட்கணும் பகவானுடைய தோஷங்களை வந்து கேட்கறது கிடையாது அதாவது பகவத் சம்பந்தமாக திறவா ஒரு பாகண்டருனுடைய அதாவது இந்த நாஸ்திகர்களுடைய ஒரு பேச்சு பகவான பத்தின தோஷங்களை சொல்றது இப்ப சுட்டி காமிக்கிறது அதை கேட்கறதுக்கு பதிலா அவருடைய குணங்களை கேட்டு 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 மெருகேறி இந்த மனசு வந்து சுத்தமாகி அதுக்கப்புறம் அஞ்சசா அபேத்தி மாம் அப்படி இந்த குணங்களை மட்டும் உடையவரான இந்த பகவானை அவர்கிட்ட தோஷம் கிடையாது குறிப்பிட்டு காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறவா சில பேர் இருப்பா அத கேட்காமல் இருக்கணும் யாருடைய குணங்கள் மாத்திரம் இருக்கு அந்த குணங்களை மட்டும் கேட்டு இருக்கானோ அந்த புருஷனுடைய மனசுதான் சீக்கிரமாக என்னை அடையும் நிச்சயமாக

ஆசையாத்து அந்த தன்னுடைய இந்த இடத்துல ஆசையங்கிறது வந்து ஸ்தானம்னு எடுத்துக்கணும் போன ஸ்லோகத்துல ஆசையாகிறது மனசுன்னு எடுத்து இருந்தோம் இந்த இடத்துல ஆசையாத்துங்கிற ஸ்தானம் ஒரு ஒரு ஆசையாத்து ஸ்தானாது சுயந்திர சுவாமி இல்லைன்னா சில சமயம் உடனே கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு ஆஹ் அதனால என் ஒரு ஒரு தெர் இஸ் அ ஸ்மெல் எமினேட்டிங் ஃப்ரம் சம்வேர் எங்கேயோ இருக்கு ஒரு பதார்த்தம் அந்த பதார்த்தத்துல இருந்து ஒரு வாசனைங்கிறது வர்றது அது வந்து மூக்க தொலைக்கிறதுங்கிறோம் அந்த மாதிரி யோகருத்த யோகத்துல வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனதை கொண்டவன் ஒருவன் அந்த மனச தானா இந்த ஆத்மஸ்வரூபம் வந்து ஆட்கொள்ளும்ங்கிறான் வச்சு பாருங்க சுத்தாக குணான் புவன சுந்தர சிங்கதான் உன்னுடைய குணங்களை கேட்டு குணங்கள் எங்க வந்தது அவளை தேடி வந்தது ருக்மிணிய தேடி வந்தது அதனால அந்த மாதிரி இங்க ஆசையாது அதனுடைய இருப்பிடத்திலிருந்து ரஹ கந்தத்துக்கு அப்ஜெக்டிவ் இங்க வாத வாத காற்று காற்றை ரதமாக வைத்து கொண்டிருக்கும் கந்தம் சோ கந்தம் வந்து இட் டிராவல்ஸ் பை த சேரிட் ஆஃப் விண்ட சோ அதனால அந்த வாத ரதா காற்றின் மூலியமாக கொண்டு வரப்படுகின்ற இந்த கந்தம் வாசனையானது கிராணம் ஆவ்ருங்கே ஆவ்ருங்கேன ஆத்மசாத் கரோதி இந்த கந்தம் வந்து மூக்க ஆட்கொண்டுறதுங்கிற அதே போல ஏவம் யோக அவிகாரி விகாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய அதாவது வேற எந்த சித்தவருத்தியும் இல்லாமல் இருக்கக்கூடிய யோகரதம் சேத்தகா யோகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய என்ன ஒரு மனசு உண்டோ அந்த மனதை ஆத்மானம் ஆவிருந்தே அதாவது ஆத்மாவை அந்த சேத்தஸ் ஆனது யோ யோகரதமாக இருக்கக்கூடிய அந்த சேத்தஸ் அஹ் ஆத்மானம் ஆத்மாவை தன்னதீனமாக ஆக்குகிறதுங்கிற சோ எதா வாதரதா கிராணம் ஆவ்ருங்க்தே கந்தா ஆசையாது ஏவம் யோகரதம் சேதா ஆத்மானம் அவிகாரி எது அதாவது அவிகாரி விகாரம் இல்லாத இந்த சேத்தஸ் வந்து போய் ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி இருக்கு யோசிச்சு பார்த்தேன்னா நம்ம வந்து இந்த பக்கத்துல இருந்து வருவோம் ஆத்மா பிரகாசிக்கிறது மனசு அப்படியே அழிஞ்சுடுறது அப்படி சொல்லுவோம் இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா மனசு அப்படியே ஆத்மாவை ஆட்கொண்டு விடுறதுங்கிறார் போய் கிரகிச்சுண்டு விடுறது ஆத்மாவைங்கிறார் அதாவது சேத்தஸ்ங்கிறதுல உங்களுக்கு அகண்டாகார விருத்தி ஏற்பட்டு அந்த ஆத்மா பிரதிபலிக்கும் பொழுது இது விடுறது இந்த மனசுங்கிறது அப்ப மனசு ஆத்மாவை புடிச்சுன்றதுன்னா அது வேற எங்கேயும் போகாது அந்த மனசு அதுல இந்த ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கும் வேற எதுவும் பிரதிபலிக்கிறது இல்ல அப்படி எடுத்துக்கிறார் இந்த மாதிரி பலவித எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறச்சே ஒவ்வொரு விதமா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வாத்தரோராணம் ஆவ ஆசையா ஆத்மா அபிகாரிய அஹம் சர்வீஷு அவஸித சதா தம் அவ்ஞாய இப்ப ஏழு ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறருனா தம் அவஜாயம் अर्चा குருத்தே चित्तशुद्धिश्च सर्वभूतात्मदृष्ट्यैव भवति வக்தும் கேவல பிரதிமாதி நிஷ்டாம் வந்து வெறும் பூஜைகளை நிந்தன பண்றதுன்னு எடுத்துக்கூடாததை அதை கிளியரா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு சித்த சுத்திங்கிறது என்னன்னா சர்வ பூதாத்ம திருஷ்டியா ஏவ எல்லா பூதராசிகளிலும் ஆத்மத்வேன இருக்கக்கூடிய அந்தர்யாமியான பகவான பார்ப்பதனால்தான் இந்த சித்த சுத்தி ஏற்படும் வெறும்னா நம்ம வந்து ஏற்பட போறதில்ல எல்லா பூதராசிகளையும் நம்ம வந்து பேத திருஷ்டியோட பார்க்க கூடாது யோக உச்சியமோ இல்லையோ அந்த மாதிரி சமமாக எல்லாரையும் பார்க்கணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக கேவல பிரதிமாதி நிஷ்டாம் பூஜாம் நிந்தன்னு வெறும்னா வந்து நம்ம அந்த பூஜை பண்ணும் பொழுது இது வெறும் ஒரு விக்கிரகம் இந்த விக்கிரகத்துக்கு நான் பூஜை பண்றேன்னுட்டு வேற ஏதோ தாட்ஸ் இல்ல ஓ நான் பூஜை பண்றேன் நீ வராத அப்படின்னு மாமா மற்றவனெல்லாம் வந்து ஒதுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏழு ஸ்லோகத்துல அடுத்தது சொல்ற அகம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மா அவஸ்திதா சதா ஆஹ் சதா எப்பொழுதுமே அகம் நான் சர்வேஷு பூதேஷு எல்லா பூதராசிகளிலும் பூதாத்மா அந்த பூதங்களினுடைய ஒரு அந்தராத்மாவாக அவஸ்திதா எப்பொழுதும் இருக்கிறேன் அதனால தம் மாம் அவக்ஞாய அந்த என்னை அதாவது விஷ்ணுவாக இருக்கக்கூடியவன் அந்தராத்மாவை இருக்கக்கூடிய என்னை அவமதித்து அவக்ஞாய மர்த்திய அர்ச்சா விடம்பனாம் குருதே ஏதோ பூஜைங்கிற ஒரு விடம்பனான ஒரு கேலி ஒரு விளையாட்டம் ஒண்ணு பண்றான் இவன் என்னை வந்து அவமானிச்சுட்டு விக்கிரகத்துக்கு மாத்திரம் நான் இருப்பதாக நினைச்சுண்டு அந்த விக்கிரகத்துக்கு மாத்திரம் பூஜை செய்யறான் அது எவ்வளவு தப்புங்கிற அடுத்தது நான் தானே எல்லா பூதராசிகள்லயும் இருக்கேன் ஒரு மனுஷன வந்து ஒதுக்கிட்டு பூஜை இந்த அர்ச்சாவதாரத்துல மாத்திரம் பகவான் இருக்கான்னு நினைச்சிட்டு பூஜை பண்றான் இந்த இடத்துல அவக்யா உபேக்ஷாத்தே இந்த மாதிரி அவக்யாங்கிறது கூடாது அவமதிப்புங்கிறது கூடாது அடுத்தது உபேக்ஷான இக்னோரிங் துவேஷான திட்றது இது நாலுமே நிஷேதம் பண்றார் இந்த அடுத்த நாள் ஸ்லோகத்துல நம்ம பூஜை பண்றது ரைட்டு தான் ஆனா அட் வாட் காஸ்ட் அதுதான் அஹம் சேதாத்மா அவஸித சதா தம் அவ்ஞாயம் மத்திய கருத்து அர்ச்சாவிடம்போமா சந்தமாத்மா அச்சா மௌனீயுகோதி சர்வூ எல்லா பூத்தராசிகளிலும் சந்தம் இருக்கக்கூடிய ஆத்மா அந்தராத்மா எண்ணை விஷுவை யகா எவன் ஒருவன் ஹித்வா ஒதுக்கிவிட்டு இது உபேக்ஷா அதை பொருட்படுத்தாமல் அவஜான அவமானப்படுத்துறது இங்க வந்து ஹித்வான கம்ப்ளீட்டா இக்னோரிங் இருக்கிறதாவே ஒரு பொருட்படுத்தாமல் அர்ச்சாம் பஜத்தை அர்ச்சனையை செய்கிறானோ அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஹார்டினஸ் மௌடியாதுங்கிறார் மூடனாக இருக்கும் காரணத்தினால அந்த மௌடியங்கிறது மூடத்தனம் வந்து பூஜையை அது எதுக்கு ஈக்குவல்னா பஸ்மனி சஹா அக்னியில போய் ஹோமம் பண்ணாத பஸ்மத்துல போய் அவன் ஹோமம் பண்ணா அது யாரு எடுத்துட்டு போக போற அதுக்கு பலனே கிடையாது ஈவன் தோ இந்த பஸ்மங்கிறது அந்த அக்னியினுடைய ஒரு ஃபார்மா இருந்தா கூட அதுல நம்ம விட்டு பிரயோஜனமே கிடையாது ஏன்னா அக்னி இருந்தாதான் அக்னி வந்து அங்க இது பண்ணுவார் தட் இஸ் மனசுல அந்த பரிசுத்தி இருக்கணும் பரிசுத்தமா இல்லாத மனசுல நம்ம வந்து போட்டு இப்படி அர்ச்சனை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா வேஸ்ட்ங்கிற யோமாம் சர்வேஷு பூத்தேஷு சந்தமாத்மா நம்ம ஈஸ்வரம் ஹித்வா அர்ச்சாம் பஜத்தை மௌ பஸ்மனி ஏவ ஜுகோதிசகா அப்ப நம்ம பண்ற அர்ச்சனை எல்லாம் வந்து வேஸ்டான்னு கேட்டோம்னா இல்ல அதுக்கும் பதில் சொல்றாரு த்விஷத பரக்காயே மாம் அஹ் மாணினதர் பூதேஷு பதவைர மனசாந்திம் பிச்சதி என்ன ப்ராப்ளம் இதனால அப்படின்னா த்விஷத்த ஒரு பரகாயே மற்ற சரீரத்துல ஒரு துவேஷத்தோட இருக்கிறவன் மானின தன்னை பத்தி ரொம்ப ஒசத்தியா நினைச்சுக்கிறவன் பின்ன தரிசினக ஒரு வேறுபாட பாக்கிறவன் பூதேஷு பத்த வைரஸ்ய பூதங்களோட எப்பப்பத்தாலும் ஒரு விரோதம் தேவையில்லாத அவனை கொல்லணும் அவனை இது பண்ணணும் இவன் வேஸ்ட் அப்படின்னு யாரு எல்லா பூதராசிகள்லயும் பகவான் இருக்காங்கிற நெனைப்பு இந்த மாதிரி தாட்ஸே வருது நமக்கு அவ எப்படி இருந்தா நமக்கு என்ன ஆனா நம்ம வந்து நம்ம இருக்கிறபடி இருந்துடலாம் இல்லையோ அப்படிங்கிற தாட் இல்ல ஒரு துவேஷம் ஒரு ஒரு பத்த வைரம் ஒரு விரோத வந்துடுறது என்ன ஆகிறது நம்ம கோவப்பட்டு நம்ம அவளை பத்தி திருப்பி திருப்பி ஒரு ஹேட்டரடோட பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா மன சாந்தின் நரிச்சதிங்கிறார் நம்ம மனசுக்கு ஒரு சாந்த்

ம அவமான கூட்டம் பூதராசிகளினுடைய கூட்டம் இருக்கே அதை அவமதிக்கிற ஒருவன் அவனுடைய அர்ச்சாயாம் அஹம் நை அர்ச்சித எப்படி அர்ச்சித அஹம் உச்சாவச்சை திரவியை உற்பைய கிரியைய அர்ச்சிதன் ஹே அனகே குற்றமற்ற வழவகூதிய அட்ரஸ் பண்ணி ஹே அனகே உச்சாவச்சம்னா பலவிதமான திரவியங்கள் ரொம்ப ரொம்ப திரவியம் கொஞ்சம் மீடியம் கிளாஸ் எப்படி எந்த திரவியத்தை பண்ணா கூட ஓகே ஆர்கானிக் பாலோ இல்ல நான் ஆர்கானிக் பாலோ எதுவா இருந்தா என்ன உச்சாவச்சை திரவிய பல்வேறு திரவியங்களினால் உற்பையா செய்யப்படுகின்ற ஒரு கிரியையா செயலினால் அகம் அர்ச்சிதா சன்னு நான் பட்டேனே எனில் அப்போ பூத கிராம அவமானினா அர்ச்சாயாம் நைவ துஷ்யே அவன் ஒருவேளை who ஹூ it, அவன் வந்து இந்த பூதராசிகள் எல்லாரையும் அவமானப்படுத்துறவனா இருந்ததுன்னா அதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தருகி கிம் அர்ச்சாதோ அர்ச்சனம் அனர்த்தகமேவ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இது என்ன அப்போ அர்ச்சாமூர்த்தியில நம்ம அர்ச்சனம் பண்றது இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஒரு வேஸ்டா அப்படின்னு கேட்டா இல்ல இதெல்லாம் பண்ண பண்ண மனசுல அந்த புத்தி ஏற்படும்ங்கிறார் சமதர்சனம்ங்கிறது தானா வரும் இந்த தாட் ப்ராசஸ் இப்போ நமக்கு வந்து இந்த ஏழு ஸ்லோகத்தை மனசுல வச்சுண்டு அந்த சமயத்துல நம்ம பூஜை பண்ணும் பொழுது ஒரு பின்ன திருஷ்டி இருக்கப்படாது அந்த சமயத்துல யாரு வந்தாலும் அவளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம பண்ண 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 இட் வில் பிகம் செகண்ட் நேச்சர் ஃபார் அஸ் அத சொல்ல போறாரு அடுத்தது இதோட நிறுத்திப்போம் ஆகிஷா எஸ்யவதனே லக்ஷ்மி சம்பித்து தம் ட்ரிம்ஹம் அஹம் பஜி